குருத்தோலை ஞாயிறு விழாவை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு. அதையடுத்து ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் கிறிஸ்தவ மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வெந்தவாசியில் தூய இறுதி ஆண்டவர் ஆலயம் மற்றும் சிஎஸ்ஐ தேவாலயம் இணைந்து குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அங்கு வந்த ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். வந்தவாசி தூய இறுதி ஆண்டவர் ஆலயம் மற்றும் சிஎஸ்ஐ தேவாலயம் இணைந்து குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடிக்கொண்டு கையில் குருத்தோலை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். இந்த குருத்தோலை ஞாயிறு ஊர்வலமானது வந்தவாசி கோட்டைக்காரணி சிஎஸ்ஐ தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு ஆரணி சாலை, பழைய பேருந்து நிலையம், பஜார் சாலை, வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டை மூலை வழியாக சென்று தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சென்று முடிவடைந்தது. தேவாலயத்துக்கு வந்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். உடன் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பிக்குமார், நகரக்கழக செயலாளர் தயாளன், நகரமன்ற தலைவர் ஜலால், பங்கு பேரவை உறுப்பினரும் நகரமன்ற உறுப்பினருமான அன்பரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர் டேனியல் மற்றும் ஏராளமான திமுகவினர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.